பிரபல இயக்குனரும் விஜய் சாரோட அப்பாவுமான எஸ் ஏ சந்திரசேகர் சார் மீது பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் மோசடி புகார் கொடுத்திருக்காரு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் பிரபல முன்னணி டைரக்டர்கள் ஒருத்தரா வளம் வந்துட்டு இருக்கிறவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் சார். இவர் விஜய் சாரோட அப்பாவும் கூட. இந்த நிலையில தயாரிப்பாளரான மணிமாறனிடம் சந்திரசேகர் 21 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு மோசடி செஞ்சுட்டு மணிமாறன் சந்திரசேகர் சார் மீது காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு. அந்த புகார்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, டிராபிக் ராமசாமி படத்தோட தமிழ்நாடு வெளியீட்டு உரிமைய தன்னோட நண்பரான பிரம்மானந்த சுப்பிரமணியனுக்கு கொடுக்கறதா சொல்லி 21 லட்சம் ரூபாய் முன்பணமா எஸ் ஏ சந்திரசேகர் என்னிடமிருந்து பெற்று கொண்டாரு. சில நாட்களுக்கு பிறகு டிராபிக் ராமசாமி படத்தை தானே வெளியிட போறதாகவும் சொல்லி 21 லட்சம் ரூபாய அதுக்கப்புறம் கொடுத்து விடுவது எஸ் ஏ சந்திரசேகர் என்னிடம் சொல்லியிருந்தாரு. ஆனா 1.5 வருடங்கள் ஆன பிறகும் எஸ் ஏ சந்திரசேகர் என்னிடமிருந்து வாங்கிய 21 லட்சம் ரூபாய் இன்னமும் திருப்பி கொடுக்கல. இது குறித்து வெளிநாட்டில் இருக்கும் பிரம்மானந்த சுப்பிரமணியனுக்கு பதிலான பல முயற்சிக்கு அப்புறம் சந்திரசேகரை நேரில் சந்திச்சு பேசிய போது அடுத்த 3 மாதத்துக்குள்ள பணத்தை திருப்பி தருவதா வாக்குறுதியும் கொடுத்திருந்தாரு. அந்த வகையில கடந்த 26ஆம் தேதி சந்திரசேகரோட ஆபீஸுக்கு போயிட்டு சந்திரசேகரை நான் நேரில் சந்திச்சேன். அப்போ சந்திரசேகர் வந்துட்டு வெளிநாட்டில் இருக்கிறவனை அங்கேயே இருக்க சொல்லு, அவன் இங்க வந்தா திரும்பி போக முடியாது, உனக்கு ஏன் இந்த வெட்டி வேலை, உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சந்திரசேகரனிடம் அதிரடியா சொல்லிட்டாரு. சந்திரசேகரோட இந்த அதிரடியான பேச்சு மற்றும் இந்த செயல் எங்களுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்துது. சந்திரசேகர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தயாரிப்பாளரான மணிமாறன் அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காரு. இதனால சந்திரசேகர் கைது செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கு. தன்னோட அப்பா மீது இப்படி ஒரு புகார் வந்ததை பார்த்து விஜய் சாரும் அதிர்ச்சியில இருக்காராம். இது இப்போ தமிழ் சினிமாவில பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கு. இதுக்கு சந்திரசேகர் தரப்பு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்திரசேகர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூதக்கனடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.